Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்மளுடைய ஷிஜிடெக் தமிழ் சேனல்ல நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா யூடியூப்ல வந்திருக்கக்கூடிய மூணு அப்டேட் பத்தி பார்க்கலாம் இதுல வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய ரெண்டு அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா காலையில வந்து கிரியேட்டர் இன்சைடர் யூடியூப் சேனல்ல அவங்க வந்து அபிஷியலா சொன்ன விஷயத்தை வந்து பார்க்கலாம் மூணாவது வந்து நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சில பேருக்கு வந்து ஒரு மெயில் வந்து வந்திருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் பத்தி தான் நம்ம மூணாவது வந்து பார்க்கலாம் இப்போ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் ஆப்லலாம் நம்ம வீடியோ வந்து பார்க்கும்போது அந்த வீடியோவில் அவங்க வந்து ஹேஷ்டாக் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ நமக்கு எப்படி ஷோ ஆகுதுன்னா அந்த டைட்டில் இருக்கும் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் அந்த ஹேஷ்டாக் வந்து நமக்கு வந்து ஷோ ஆகும் ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய அப்டேட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா இனிமே வந்து இந்த டைட்டில் இருக்குல்ல டைட்டிலுக்கு கீழே தான் அந்த ஹேஷ்டாகெல்லாம் வந்து ஷோ ஆகும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட் அப்டேட் இப்போ நம்ம வந்து செகண்ட் அப்டேட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் தான் கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம வந்து டெஸ்க்டாப் செட் மோட்லலாம் நம்மளோட கமெண்ட் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்து இருக்கிறதுனால நம்ம வந்து இப்படி இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து வராது இடையடையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்ட்ரக் ஆகிறது அந்த மாதிரி வந்து இருக்கும் இப்போ அதை வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இனிமேல் நம்ம வந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து மூவ் ஆகி போகும் அப்படின்னு வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் நம்மளுடைய செகண்ட் அப்டேட் அப்படிங்கிறது இப்போ நம்ம வந்து மூணாவது அப்டேட் என்னென்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு மெயில் வந்து வந்திருக்கும் அதாவது யாருக்கெல்லாம் வந்து அந்த ஜாயின் மெம்பர்ஷிப் இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் இந்த மெயில் வந்து நேற்றுக்கு வந்து வந்திருக்கும் ஸோ அந்த அப்டேட் வந்து பார்க்கலாம் இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்மனெண்ட் அப்டேட் கிடையாது இது ஒரு டெம்பரரியான ஒரு விஷயம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து இப்போ ஏற்கனவே உங்களுடைய சேனலில் நிறைய பேர் வந்து மெம்பர்ஷிப்பில் இருக்காங்க ஆனால் அவங்களுக்கெல்லாம் இந்த ப்ராப்ளம் வந்து கிடையாது அதே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து உங்களுடைய சேனலில் ஒருத்தங்க வந்து மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து 1 மந்த்துக்கு தான் அவங்க வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும் அதிலிருந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த லெவல் இருக்கும்ல அதை வந்து அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கோ இல்லைன்னா டிகிரேட் பண்ணிக்கிறதுக்கோ அது மாதிரி கேன்சல் பண்ணுறதுக்கோ அந்த மாதிரி எல்லாம் முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க 1 மந்த்னா அந்த 1 மந்த் வந்து கட்டாயமாக அவங்க அதில் தான் இருக்க முடியும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் அவங்க திரும்ப தான் நெக்ஸ்ட் மந்த் என்ன பண்ணிக்கணும்னா ஜாயின் வந்து ரீஜாயின் வந்து பண்ணுறது மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் வந்து இப்போ ஒரு சேனல் இருக்குது அந்த சேனலில் ஏதாவது ப்ராப்ளத்தினால அவங்களுக்கு சேனல் டெர்மினேட் ஆகிடுச்சு இல்லை ஏதோ ஒரு ரீசனில் அவங்களோட ஜாயின் பட்டன் போயிடுச்சு அப்படின்னா அந்த காசு வந்து யார் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வந்து பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் ஆனால் இதே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஆல்ரெடி வந்து ஜாயின் மெம்பராக இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்கல்ல அதாவது நிறைய மந்தாக இருப்பாங்க அவங்க ரீஜாயின் ஆகிட்டே இருக்கும் ஆட்டோமேட்டிக்கில் அந்த மாதிரி வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் எந்த ப்ராப்ளம் கிடையாது புதுசாக வந்து ஜாயின் பண்ண வரவங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி வந்து கண்டினியூஸாக இருக்க முடியாது திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1 மந்த் முடிஞ்சதுக்கப்புறமா திரும்ப வந்து ஜாயின் பண்ணுறது மாதிரி வந்து இருக்கும் ஸோ இதுதான் இந்த அப்டேட்டில் வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் பலவகையான யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜிடெக் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்